கேட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களே, தமிழ் நதியின் அன்பு உறவுகளே, புரட்சி தலைவர் MGR அவர்களை உயிரென நேசிக்கும் அவர்தம் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் துரை கருணாவின் பணிவான வணக்கம். 80களின் தொடக்கத்திலே போரூர் அருகிலே ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ரசிகர் தலைவர் அவர்களை சந்தித்து, என்னுடைய திருமணம் ஐயா உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும் என்று அழைப்புதலை கொடுத்து விடுகிறார். மிக மிக சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரசிகர் அவர், நான் வருகிறேன் போ என்று தெரிவித்து விட்டு அந்த அழைப்புதலை தன்னுடைய அந்த மேக்கப் பெட்டியின் மீது வைத்து விடுகிறார். 10 நாட்கள் கழித்து திருமண விழா. புரட்சி தலைவருடைய உதவியாளர்கள் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்லவில்லை. திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று தலைவர் வருவாரா மாட்டாரா என்கிற நிலை இருக்கிறது. அவருடைய உறவினர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே அந்த மணமகனை, நீ தாலி கட்டிட்டு போயிட்டு தலைவர் தோட்டத்தில் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த மணமகன் பிடிவாதமாக, இல்லை இல்லை, என் தலைவன் வந்திருந்து என் திருமண விழாவை தாலி எடுத்து கொடுத்து நடத்த வேண்டும் என்று திடீரென வேட்டி சட்டையோடு, நான் தலைவனை எப்படியாவது அழைத்து வருகிறேன் என்று அங்கிருந்து, மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் பேருந்திலேயே ஏறி வருகிறார். ராமாவரம் தோட்டத்திலே இறங்கி அங்கு உள்ளவர்களிடம் விசாரித்த பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் சத்யா ஸ்டுடியோவுக்கு படப்பிடிப்புக்கு சென்று விட்டார் என்ற உடனே அந்த தம்பி பதட்டத்தோடு அடுத்த பேருந்தை ஏறி சத்யா ஸ்டுடியோவுக்கு விரைகிறார். பொன்மனச்செம்மல் அவர்கள் சத்யா ஸ்டுடியோ சென்றவர் மேக்கப் பெட்டியை திறந்த உடனே அதில் இந்த அழைப்புதல் இருக்கிறது. எடுத்து பார்க்கிறார். அடடா, இந்த திருமண விழாவுக்கு நாம் செல்வதாக சொல்லி இருந்தோமே, அந்த தம்பி ஏமாந்து விடுவான் என்று அவசர அவசரமாக தன்னுடைய ஓட்டுநரை அழைத்து திருமண மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்கிறார். கார் சத்யா ஸ்டுடியோவில் இருந்து நேராக போரூரில் திருமணம் நடைபெறுகிற அந்த மண்டபத்திற்கு செல்கிறது. அங்கே சென்று எல்லோரும் மனம் விட்டார். குடும்பத்திலெல்லாம் ஐயா அவங்கள தேடி தான் அவன் அவசரப்பட்டு போயிட்டான் என்று சொன்ன உடனே மக்கள் தலைவர் MGR அவர்கள் தனக்கு பாதுகாப்பாக வந்திருந்த உதவியாளருடைய வண்டியை, நேராக சத்யா ஸ்டுடியோ சென்று மணமகனை அழைத்து வாருங்கள் என்று அவர் மனமேடையிலே உட்கார்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பொன்மனச்செம்மல் MGR அவர்கள் அந்த மனமேடையிலே அமர்ந்திருக்க, அறக்க பறக்க அந்த மணமகன் அழைத்து வரப்பட்டு ஓடி வந்து தலைவருடைய காலிலே விழுந்து, ஐயா நீங்கள் வரமாட்டீர்கள் என்று சொன்னார்கள், எப்படியாவது உங்களை அழைத்து வந்து என் திருமணத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக உணர்ச்சி வயப்பட்டு போய்விட்டேன். உடனே அவனை முதுகில் தட்டி கொடுத்து தாலி எடுத்து கொடுத்து நடத்தி மணமக்களை வாழ்த்தி விட்டு ஒரு கணிசமான தொகையை அவர்கள் இருவருக்கும் அன்பளிப்பாக அழைத்து விட்டு புறப்படுகிறார். அந்த உணர்வு அங்குள்ள மக்களிடம் கண்ணீரை வரவழைக்கிறது. எத்தனை பெரிய தலைவர், மக்கள் போற்றுகிற ஒரு மாபெரும் தலைவர், அவர் வந்து காத்திருந்து ஒரு ஏழை தொண்டனுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று அந்த மணவிழாவிலே வந்திருந்த அனைவருமே பேசியதை காண முடிந்தது. இன்னொரு சம்பவம், கலைவாணரங்கத்திலே ஒரு சாதாரண தொண்டனின் திருமணம். அந்த தொண்டன் யார் என்றால் சோம வேளாண்டி என்று பெயர். ஆதி திராவிட வகுப்பைச் சேர்ந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர். திரு JPR அவர்களுடைய அலுவலகத்தின் வாசலிலே செருப்பு தைத்து கொண்டிருந்தவர். JPRோடு அதிகமாக பழகி அவர் பத்திரிகை நடத்திய பொழுது அந்த பத்திரிகை அலுவலகத்திலே அவரை உதவியாளராக சேர்த்து கொண்டார் இந்த சோம வேளாண்டியை. அவர் ஒரு 3-4 வருடங்களாக பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் MGR அவர்கள் தான் என் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்லுகிறார். JPR அவர்கள் ஒவ்வொரு முறையும் தலைவரை சந்திக்கும் பொழுது, இது மாதிரி ஒரு தொண்டன் காத்திருக்கிறான், அவனுடைய திருமணத்தை நீங்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு நாள் பெண் வீட்டாரை அதிகமாக அவசரப்படுகிறார்கள், 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னவுடனே ஒரு தேதியை கொடுத்து, இந்த திருமண விழாவுக்கான ஏற்பாடுகள் அனைத்துமே அந்த செலவுகள் போறாமே நானே பணம் தருகிறேன் என்று சொல்லி கலைவாணரங்கத்திலே அமைச்சர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலே ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த இந்த சோம வேளாண்டி என்கிற இளைஞனுக்கு தன் சொந்த செலவிலேயே அந்த திருமண விழாவை நடத்தி வைத்த மாபெரும் மனித புனிதர்தான் மக்கள் தலைவர் MGR அவர்கள். இப்படி சாதாரண சாமானிய ஏழை எளிய தொண்டர்களாக இருந்தாலும் மிக உயர்ந்த பதவிகளிலே, பொறுப்புகளிலே, அமைச்சர் பொறுப்புகளிலே இருக்கவருடைய இல்ல திருமணமானாலும் சமமாக பாவித்து எல்லோருடைய திருமண விழாக்களிலும் சென்று நடத்தி வைத்த ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவர் மகான்தான் பொன்மனச்செம்மல் MGR அவர்கள். புரட்சி தலைவர் MGR குறித்த இன்னும் பல பதிவுகளை நாம் தமிழ் நதியில் காணலாம். நன்றி, வணக்கம். இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை.